வணக்கம், இது கிரைம் டைம். நான் நந்தா. கோவையை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு வரும் MYV3 ஆட்ஸ் நிறுவனத்தின் செயலி கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. MYV3 ஆட்ஸ் நிறுவன செயலி முடக்கப்பட்டு முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியில் மூழ்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன? மாபெரும் சர்ச்சைகளுக்கு உள்ளான MYV3 ஆட்ஸ் நிறுவனத்தின் செயலி கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. MYV3 ஆட்ஸின் செயலிக்கு வைத்த செக்கால் அதில் முதலீடு செய்துள்ள மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அடுத்தடுத்து நீடிக்கும் MYV3 ஆட்ஸ் சர்ச்சையின் பின்னணி என்ன? கோவையை தலைமையிடமாக கொண்டு MYV3 ஆட்ஸ் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதனை சக்தி ஆனந்தன் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த நிறுவன செயலியில் தினமும் 2 மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமும் புதிய நபர்களை உறுப்பினர்களாக சேர்ப்பதன் மூலமும் வருமானம் பார்க்கலாம் என்று விளம்பரம் செய்யப்பட்டது. பல்வேறு ஸ்கீம்கள் இருக்கும் நிலையில் அவற்றில் பணம் செலுத்தி உறுப்பினராக சேர்ந்து தினசரி மொபைல் போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் 5 ரூபாய் முதல் 1800 ரூபாய் வரை நாள்தோறும் சம்பாதிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செலுத்தும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்படும் என்றும் புதிய நபர்களை சேர்க்கும் நபர்களுக்கு தனியாக பணம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நம்பி 1000கணக்கானோர் இந்த செயலியில் 1000கணக்கான ரூபாய் முதலீடு செய்திருக்கின்றனர். மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் தொகையை வசூலித்து வரும் அந்நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் புகார்கள் கொடுக்கப்பட்டன. அதன் பேரில் கோவை மாநகர சைபர் கிரைம் மற்றும் கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல் நிலையங்களில் புகார்கள் பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து MYV3 தொடர்பான வழக்கை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பிரைஸ் சிட்ஸ் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் ஆக்ட், BUDS ஆக்ட், அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. வழக்கு தொடர்பாக நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் கடந்த ஜூலை 5ஆம் தேதி டான்பிட் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் MYV3 ஆட்ஸ் நிறுவனத்தின் யூடியூப் பக்கத்தில் ஆடியோ மட்டும் அடங்கிய வீடியோ ஒன்று பகிரப்பட்டுள்ளது. அதில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நடவடிக்கை மூலம் மீண்டும் MYV3 ஆட்ஸ் செயலியை சக்தி ஆனந்தன் கொண்டு வருவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் MYV3 ஆட்ஸ் நிறுவன செயலி முடக்கப்பட்டிருப்பதால் அதில் முதலீடு செய்துள்ள ஏராளமானோர் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றனர்.